எல்லாருக்கும் வணக்கம். ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் ப்ரொடியூசருக்கு தேங்க்ஸ் சொல்லுவோம் இந்த படம் எனக்கு கொடுத்ததுக்கு. அதே மாதிரி டேரக்டர் சாருக்கும், படம் எல்லாரும் பாருங்கள் தேட்டரில், கண்டிப்பாக நல்லா பிடிக்கும், நல்லா காமெடியாக இருக்கும். ஜானி ஜிம்கானா திரைப்பட ப்ரெஸ் மீட்டிங்க்கு வந்த அனைத்து பத்திரிகையாளர்களையும், எனது நண்பர்களையும், நடிகர் நடிகைகள், டைரக்டர்கள், ஆல் டெக்னீஷியன் வருகையின வரவேற்கிறேன். நன்றி, வணக்கம். வந்திருக்க எல்லாருக்கும் வணக்கம். ஸோ மாஸ்டர் இருக்கும்போது, ஒரு ஸ்டேஜில் ஒரு மாஸ்டர் இருக்காருன்னா கண்டிப்பாக எல்லாருக்கும் தெரிஞ்சு. ஸோ அந்த மாதிரி என்ன மாதிரி நிறையா மாஸ்டர்ஸ்க்கு ஒரு டாப் ஹெட்டாக இருந்து அவ்வளோ விஷயம் சொல்லி கொடுத்துருக்காரு. ஸோ அந்த வரிசையில் நானும் வந்திருக்கேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தட் மாஸ்டர். நான் மாஸ்டரோட சேர்ந்து ட்ராவல் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இந்த படத்தில் நிறைய சாங்ஸ் இருக்குது, பர்டிகுலராக ரெண்டு சாங்கு. ஸோ மாஸ்டர் வந்து இது வரைக்கும் நடித்த படத்துல இந்த படம் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான கேரக்டர் எடுத்து பண்ணியிருக்காரு. ஸோ அதில் ரெண்டு சாங் வந்து ஒரு டெட் பாடியாக இருந்து பண்ணுறது. ஸோ ரொம்ப ஹாப்பியாக ஒர்க் பண்ணால் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் த ப்ரொடியூசர். ஸோ இப்படி ஒரு கதையை செலக்ட் பண்ணதுக்கு அண்ட் சக்தி சாருக்கு தேங்க்யூ. தேங்க்யூ ஆல், எல்லாம் நல்லா பண்ணியிருக்கோம். ஸோ உங்கள் ரிவ்யூ பார்த்துட்டு சொல்லுங்கள். தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச். ப்ரெசன்ட் மீடியா எல்லாருக்கும் மிகப்பெரிய வணக்கம். நான் இந்த ஸ்கிரிப்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கமிட் பண்ணதுக்கு மெயின் ரீசன், நான் சினிமாவுக்கு வரும்போது சின்ன சின்ன ஆசைகள் இருக்கும், எல்லாருக்குமே இந்த கனவுகள் ஆசைகளும் இருக்கும். அந்த மாதிரி நான் சினிமாவுக்கு வரும்போது ஃபர்ஸ்ட் டைம் பிரபுதேவா மாஸ்டரோட ஒர்க் பண்ணுற மாட்டோமா, சக்தி சார் நரேட் பண்ணும்போது ஸ்கிரிப்ட் யார் ஆக்ட் பண்ணுறதுன்னு தெரிஞ்சோன்னே கதையை பற்றின எதுவுமே கேட்காம பிரபு மாஸ்டர் அவரு கூட சினிமாவில் நம்ம வந்திருக்கோன்னா ஒரு படமாவது அவரோட ஒர்க் பண்ணுன்ற ஒரு ஆசைக்கோசம் மட்டும்தான் நான் இந்த படம் கமிட் பண்ணது. உண்மையிலே இந்த படம் ஒர்க் பண்ணது எனக்கு மிகப்பெரிய ஹாப்பி. அதே மாதிரி சக்தி சார் அவரும் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஒர்க் ஹாலிடே வைக்க மாட்டான், 24 hours எந்த டைம் எதை பற்றி ஸ்கிரிப்ட் சீன் பார்ப்பார், எது எதை பற்றி கேட்டாலும் 24 hours அது வந்து அந்த ஸ்கிரிப்டர் அப்படியே பேசிட்டே இருப்பார். உண்மையிலே அவர் இந்த நிலைமைக்கு இங்கே இருக்காருன்னா அவரோட அந்த ஒர்க்கோட இதுதான் எனக்கு தெரிஞ்சு இங்கே அவர் கூட்டம் வந்து நிப்பாட்டிருக்கு ரீசன். ப்ளஸ் அது இல்லாமல் ராஜேந்திரன் சார் ப்ரொடியூசர், அவரும் சரி பாம்பே தான் ஆக்சுவலாக செட்டில் இன் பாம்பே, அவரு சாட்டர்டே சண்டே மட்டும் தான் இங்கே வருவார். ப்ரொடக்ஷனில் ஜெகன் தான் கம்ப்ளீட்டாக ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்துக்கிறது. ஸோ நாங்கள் எதாவது கூட மீட்டிங் வந்து சாட்டர்டே சண்டே மட்டும் நடக்கும், மற்றபடி ப்ரொடக்ஷனுக்கு இந்த படத்துக்கு என்ன தேவையோ 100% ஃபுல்லாக எங்களுக்கு வந்து ஃபுல் சாட்டிஸ்ஃபை பண்ணி எங்களுக்கு என்ன தேவையோ அதை கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி மியூசிக் டைரக்டர் அஸ்வின், உங்களை பற்றி நிறைய கம்ப்ளைண்ட் வந்துட்டு இருக்கு, சேலரிலாம் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், பல கோடிகள் கேட்டுட்டு இருக்கீங்க, கொஞ்சம் பார்த்துக்கோங்க அஸ்வின். ரெண்டு சாங் உண்மையிலே ரொம்ப சூப்பராக இருக்கு, ரொம்ப ஹாப்பி. அதே மாதிரி பூபதி மாஸ்டர், ஹேட்ஸ் ஆஃப் மாஸ்டர், சூப்பராக போயிருக்கீங்க, ரொம்ப ஹாப்பி மாஸ்டர். நிரஞ்சன், எக்ஸ்ட்ராடினரி நிரஞ்சன், மடோனா அவங்கள பற்றி சொல்லி ஆகணும், சார் ஷீஸ் அ ஃபினாஸ்ட் ஆக்டர்ஸ். எனக்கு தெரிஞ்சு தமிழ் அந்த அளவுக்கு தான் பேசுவாங்க, மற்றபடி டேரக்டர் சொல்றத 100% அப்டேட் கன்வே பண்ண. எனக்கு தெரிஞ்சு நான் ரொம்ப படங்கள் கிட்டத்தட்ட ஒரு 8 films ஒர்க் பண்ணியிருக்கேன், இந்த மாதிரி ஆர்டிஸ்ட் கொஞ்சம் பார்க்கறதுக்கு கொஞ்சம் ரேர் எனக்கு தெரிஞ்சு. ஸோ சூப்பராக பண்ணியிருக்கீங்க. அபிராமி மேம் ஆக்சுவலாக நாட் ஓன்லி ஆக்ட்ரஸ், ஷீஸ் ஆல்சோ அசிஸ்டன்ட் டைரக்டர். கிட்டத்தட்ட நிறைய கண்ட்ரிலாம் பார்ப்பாங்க, அது நிறைய பேர் வாட்ச் பண்ணியிருப்பாங்க எனக்கு தெரிஞ்சு. என்கிட்ட வந்து பக்கத்தில் சொல்லுவாங்க, அந்த செட்டி பண்ணணும் அந்த பையன் பாரு, அவன் பக்கத்தில் இருக்கிற ப்ராப்பர்ட்டி தள்ளி வச்சிருக்கான், அவன் தப்பாக வச்சிருக்கான் கொஞ்சம் சொல்லுங்க நம்பு, ஆ மேடம் கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டீங்க. அந்த மாதிரி நிறைய டோட்டலாக அந்த டீமாக எங்களுக்கு ஜாலியாக இருந்துச்சு. இந்த மாதிரி படம் நான் வரைக்கும் ஒர்க் பண்ணதில்ல, ஆக்ஷனு லைக் எனக்கு ஒரு ஹியூமராக இந்த மாதிரி ஒரு படம் ஒர்க் பண்ணுறது ரொம்ப ஆசை எனக்கு. இந்த படம் கிடைச்சது எனக்கு மிகப்பெரிய ஹாப்பி. எனக்கு ரோபோ சங்கர் சார் கூட ஒர்க் பண்ணது ரொம்ப ஹாப்பி, எல்லாருமே டீம் எல்லாருமே சூப்பராக ஒர்க் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த படம் கிடைச்சதுக்கு இயற்கைக்கு நன்றி, ஸோ தேங்க்ஸ். அதே மாதிரி ஜெகன், இந்த படத்தோட ப்ரொடக்ஷன் ஹெட், அவரும் உண்மையிலேயே எங்களுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணி இந்த படத்தை நல்லபடியாக கொண்டு வந்ததுக்கு, பிரபாகரன் சார், கதிரவண்ணன், எல்லாருமே டோட்டலாக இப்போ கடைசியாக ஜாயின் பண்ணி நைனா சார், ஸோ எல்லாருமே இந்த படத்துக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த படம் 22nd ரிலீஸ் ஆகுது, கண்டிப்பாக இந்த படம் மிகப்பெரிய சக்ஸஸ் ஆகும்னு சொல்லிட்டு ஏற்க வேண்டிக்கிறேன். தேங்க்யூ. இசை வெளியீட்டு விழா ஆரம்பமே ரொம்ப பிரமாதமாக தொடங்கி இருக்கிறது, அதில் இயக்குநருக்கு மனமார்ந்த நன்றி. நம்ம சொன்ன மாதிரி பிரபு மாஸ்டர், மாஸ்டரோடு ஒர்க் பண்ணுறது வந்து டான்ஸ்லேயும் சரி ஆக்டிங்லேயும் சரி அவ்வளோ ஜாலியாக இருக்கும், நிறைய ஸ்பேஸ் கொடுப்பாரு, முதல் நம்ம பண்ணுறது பயங்கரமாக என்ஜாய் பண்ணுவார், அதுதான் மாஸ்டருடைய ப்ளஸ்ஸு. வேறு லெவலுங்க, சூப்பருங்க, அவ்வளோ சான்ஸே இல்லைங்க அப்படின்னு அந்தளவுக்கு என்ஜாய் பண்ணுவார் மாஸ்டர். ஸோ ரொம்ப ரொம்ப நன்றி மாஸ்டர் உங்களோட ஒர்க் பண்ணது, அந்த ஹோல் டீம் உங்களோட மனமார்ந்த நன்றி. கண்டிப்பாக இது வந்து ஃபேமிலியாக நீங்கள் வந்து என்ஜாய் பண்ணி பார்க்குற அளவுக்கு ரொம்ப சூப்பரான ஒரு படம் அடுத்த வாரம் ரிலீஸ் ஆகுது, டெஃபினட்டாக தேட்டருக்கு போங்க, உங்களை 100% ஃபுல்ஃபில் பண்ணும். ஸோ தேங்க்யூ ப்ரெஸ் பீப்புள், எல்லாருக்கும் நன்றி, தேங்க்யூ. அவர்களை ஒரு சில வார்த்தைகள் பேச அழைக்கிறேன். ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். முதல்ல எல்லா இங்கே வந்ததுக்கு எல்லாருக்கும் நன்றி. ஜாலியாக ஜிம்கானா வந்து ரொம்ப ஜாலியான படம்,
இன் ஃபேக்ட் இட் வாஸ் குவைட் இன்ட்ரெஸ்டிங் ஃபார் அஸ் ஆல்சோ டு ஷூட். முதல்ல மாஸ்டர் கூட ஒர்க் பண்ணது ஒரு யூனோ இட்ஸ் அ வெரி கிரேட்ஃபுல் இவெண்ட் இன் இட் செல்ஃப். அண்ட் சக்தி சார், யூனோ ஹீ இஸ் சச் அ ஸ்வீட் பர்சன். நீங்கள் பர்சனலாக பேசும்போது, அவர்கிட்ட பேசும்போது தான் தெரியும், ஹீஸ் சச் அன் அமேசிங் பர்சன். இன்டர்வியூலாம் பார்த்து நம்ம ஊரில் வந்த அங்கிள் ஆண்டி எல்லாரும் வந்து ஓ டைரக்டர் சார் இன்னும் எவ்வளோ அவ்வளோ ஸ்வீட்னு தான் சொல்கிறாங்க. ஸோ இட் இஸ் வண்டர்ஃபுல். அண்ட் அபி அண்ட் இன்ஃபேக்ட் த ரெஸ்ட் ஆஃப் த டீம் இஸ் ஆல்சோ தேர், வி ஹேட் அ கிரேட் டைம். நம்ம சேர்ந்து இன்ஃபேக்ட் ஆக்டர்ஸ் எல்லாரும் ஒன்று சேர்ந்து பண்ணுறது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். லைக் நம்ம தனியாக பண்ணலாம், அது விட இன்ட்ரெஸ்டிங் வென் தெர் ஆர் அ லாட் ஆஃப் பீப்புள் கம்மிங் டுகெதர், ஆர்டிஸ்ட் கம்மிங் டுகெதர் அண்ட் பெர்ஃபார்மிங். அதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கிறதே ஒரு பெரிய விஷயம். அண்ட் ப்ரொடியூசர் சார் ஃபார் யுவர் ட்ரஸ்ட், நன்றி. அஸ்வின், மாஸ்தர் அண்ட் கணேஷ், தேங்க்யூ. அண்ட் ஆல் தி அதர் பீப்புள், ஜெகன் ஆல்சோ, யூனோ ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் படத்தை போய் பாருங்க, ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க நினைக்கிறேன். அண்ட் வித் ஃபேமிலி போங்க, கொண்டாடுங்க. தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். ஜாலியோ ஜிம்கானா விழாவுக்கு வந்ததுக்கு ரொம்ப நன்றி. எப்போவுமே பத்திரிகையாளர்களோட சப்போர்ட் எல்லா படங்களுக்கும் வேணும். என்னோட படங்களை சப்போர்ட் பண்ணதுக்கு ரொம்ப பெரிய நன்றி. அண்ட் இந்த படத்தில் எனக்கு பாட்டு ஆக முடிஞ்சது எனக்கு ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம். இட் இஸ் அ பியூட்டிஃபுல் காமெடி, ரொம்ப சிம்பிளான, நம்ம டென்ஷனெல்லாம் வீட்டில் வச்சுட்டு தியேட்டரில் போய் கொஞ்சம் நேரம் நல்லா என்ஜாய் பண்ணி சிரிக்கிற மாதிரியான ஒரு படம் இது. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ராஜன் சார், தேங்க்யூ ஃபார் மேக்கிங் திஸ் ஃபிலிம். அண்ட் எங்களுக்கு எல்லோரும் வாய்ப்பு தந்ததுக்கு ரொம்ப நன்றி. சக்தி சார், நீங்கள் எந்த படம் எனக்கு நரேட் பண்ணாலும் நான் விழுந்து விழுந்து சிரிச்சிருக்கேன் கதை கேட்கும்போதே. இந்த படம் பார்க்கும்போதும் நான் அதே தான் எனக்கு அனுபவமாக இருந்தது. ஸோ தேங்க்யூ மதோனா, இட் இஸ் பின் சச் அ பிளஷர் உங்கள் கூட ஒர்க் பண்ணுறது. இது கூட நாலு பெண்களுமே நாங்கள் ஒரு குடும்பம் மாதிரி தான் இருந்தோம். இட் வாஸ் சச் அ ஜாய் இதில் ஒர்க் பண்ணுறது. அண்ட் மாஸ்டர், பிரபு மாஸ்டர், உங்கள் கூட ஒர்க் பண்ணுறதுன்னா அவ்வளோ ஜாலியாக இருக்கும். யூ ஆர் சச் அ ஸ்வீட் மேன், சச் அ ஸ்வீட் பர்சன் டு ஒர்க் வித். அவ்வளோ அவரோட காமெடி டைமிங் வந்து அது வேற லெவலில். ரோசங்கரனா, கணேஷ், அஸ்வின், எல்லாருமே, எவ்ரிபடி இன் திஸ் டீம், வெரி நைஸ் ஜெனுவின் பீப்புள். சிம்பிளான ஒரு ஸ்டோரி பண்ணியிருக்கோம். எல்லாரும் தியேட்டரில் வந்து பாருங்கள். அண்ட் தேங்க்யூ ஃபார் கண்டினியூஸ்லி பிளெஸ்ஸிங் அஸ். ரொம்ப நன்றி. தேங்க்யூ. வணக்கம். ஜாலியோ ஜிம்கானா ஒரு ஃபன்னான படம் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதுலேயும் முக்கியமான ஒரு விஷயம் அந்த டிரான்ஸ் இண்டியா மீடியா. ஒரு தமிழர் திருநெல்வேலியிலேருந்து மும்பை போய் ஒரு வியாபாரமாக பெரிய லெவலில் ஜெயிக்கிறதுங்கிறது சாதாரணமான விஷயம் இல்லை. அதுலேயும் குறிப்பாக ஒரு ரியல் எஸ்டேட் கன்ஸ்ட்ரக்ஷன் இந்த மாதிரியான ஒரு தொழிலில் இருந்து ஜெயிக்கிறதுங்கிறது சாதாரணமான விஷயம் இல்லை. இந்த படத்தோட தயாரிப்பாளர் நம்ம தமிழ்நாட்டிலிருந்து ஒரு தமிழராக மும்பை புலம்பெயர்ந்து மும்பையில் மிகப்பெரிய சக்ஸஸ்ஃபுல் பிஸ்னஸ்மேன். சக்ஸஸ்ஃபுல் பிஸ்னஸ்மேன் நம்ம இண்டஸ்ட்ரிக்கு வர்றதுங்கிறது நம்ம இண்டஸ்ட்ரியோட வர பிரசாதம். ஏன்னா இன்றைக்கி இருக்க அன்சர்டனிட்டியில் மிகப்பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்டை இன்வெஸ்ட் பண்ணி அதோட லாப நஷ்டங்களை எல்லாம் கணக்கு பார்க்காம ஒரு பேஷனில், நிறைய சினிமா மேலே பேஷன் இருந்திருக்கும், அதுக்கு மேலே நம்ம எங்கெங்கேயோ போய் ஜெயிச்சிருக்கோம், நம்ம சொந்த ஊரில் ஜெயிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசை இருந்திருக்கும். எதுவாக இருந்தாலும் எனக்கு தெரிஞ்சு இவங்க வந்து சினிமா மேலே ஒரு மிகப்பெரிய விஷனோட உள்ளே வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஏற்கனவே படம் பண்ணியிருந்தாங்க, இப்போது இந்த ஜாலியோ ஜிம்கானா படத்தை பண்ணியிருக்காங்க. இந்த படத்தோட ரிலீஸ், இந்த விஷயங்களை ஹேண்டில் பண்ணுறதுக்கு ஒரு டீம் அவங்களோட ரொம்ப யங் அண்ட் எனர்ஜெட்டிக்காக, ராகுல் சார், நம்ம இந்த டீம் எல்லாருமே, நம்ம பத்திரிகையாளர்லேருந்து ஒருத்தர், இன்னொரு நண்பர் ஒருத்தர், கிட்டத்தட்ட இந்த கம்பெனியோட அடுத்த கட்டம் எப்படி இருக்கணும்,
என்ன மாதிரி படம் பண்ணணும், ப்ரொடியூசரோட ஆசை என்ன. நான் வந்து டிநகரில் வந்து ஒரு மிகப்பெரிய ஆஃபீஸ் செட்டப் பண்ணுறோம், அதுலேருந்து வந்து ஒரு ப்ரிவியூ தியேட்டர் பண்ணுறோம், நிறைய படங்கள் பண்ணணும், நிறைய யங்ஸ்டர்ஸ், நல்ல யங்ஸ்டர்ஸ் இருந்தால் சொல்லுங்கள், நல்ல கதை இருந்தால் சொல்லுங்கள். ஒரு டீமாகவே ஒர்க் பண்ணுறாங்க, ஒரு டீமாகவே ஒர்க் பண்ணுறாங்க. இவங்களோட விஷனும் அதை செயல்படுத்துறதுக்கான ஃபினான்ஷியல் வல்லமையும் இந்த டிரான்ஸ் இந்தியாவுக்கு இருக்குன்னு நான் நம்புகிறேன். இந்த படத்தை மிகப்பெரிய பொருட்செலவில் பண்ணியிருக்கதா சொன்னாங்க. ஒரு ஒரு ஜாலியாக என்டர்டெயின்மான ஒரு ஃபிலிமு, அதை வந்து ஒரு மிகப்பெரிய பொருட்செலவோடு பண்ணியிருக்காங்க. நம்ம எல்லாருக்கும் பிடிச்ச பிரபுதேவா மாஸ்டர் இதோட லீடா. நிச்சயமாக நம்ம சக்தி சிதம்பரம் சாரோட ட்ரீட்மெண்ட் தெரியும், கண்டிப்பாக வந்து ஒரு ஒரு நல்ல கமர்ஷியல் ஒரு காமெடி ஃபிலிமாக அது இருக்கும் அப்படின்னு நம்புவோம். ஒரு தமிழர் புலம்பெயர்ந்து சென்று திருப்பி நம்ம நாட்டை நோக்கி வந்து நம்ம பகுதிக்கே திருப்பி வந்து ஒரு தொழில் தொடங்கியிருக்கிறாரு. இதில் வந்து இந்த டிரான்ஸ் இந்தியாங்கிறது மூலியமாக நிறைய யங்ஸ்டருக்கு வாய்ப்பு கொடுக்கணும், நிறைய படம் பண்ணணும் அப்படிங்கிறது அவங்களோட விஷனாக இருக்குதுங்கிறது ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியை தந்துச்சு. இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும். இந்த படத்தில் சம்மந்தப்பட்ட ஒவ்வொருத்தருக்கும் அவங்களுக்கான பேருக்கும் புகழுக்கும் என்ன 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 கிடைக்கணுமோ அது எல்லாருக்குமே வந்து நல்லபடியாக கிடைச்சி பெரிய வெற்றி படமாகணும். டிரான்ஸ் இந்தியா ராஜேந்திரன் சார் மாதிரியான ப்ரொடியூசர்ஸ் எல்லாம் நிறைய தமிழ் இண்டஸ்ட்ரிக்கு வரணும். நிறைய யங்ஸ்டர்ஸையும் அடுத்த சினிமா மேலே பேஷனாக இருக்கிறவங்களையும் இனம் கண்டுபிடிச்சி நிறைய படங்கள் பண்ணணும். சினிமாவும் சினிமா துறை சார்ந்த அனைவர்களுக்கும் வேலைவாய்ப்பு தரணும். நன்றி. பெஸ்ட் ஃபார் லாஸ்ட்லாம் இல்லை, பெஸ்ட்டெல்லாம் இன்னும் வந்துக்கிட்டே இருக்கு. நான் வந்து ஒரு சின்ன பாட்டு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் செய்யணும்னு நினச்சிங்க செஞ்சிட்டீங்க. எல்லாருக்கும் வணக்கம். இந்த படத்துக்கு எனக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு ராஜன் சாருக்கு ஒரு பெரிய 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 நன்றி. ஏன்னா அவர் இல்லைன்னா இப்போது ஆஸ் மியூசிக் டைரக்டர் உங்கள் முன்னாடி இவ்வளோ பெரிய படத்துக்கு நான் நிற்கணும்னா அது கிடையாது. ஸோ ராஜன் சார் தேங்க்யூ ஸோ மச். எல்லாருக்கும் வந்து சின்ன வயசுலேயே கணேஷ் சார் சொன்ன மாதிரி இந்தியன் மைக்கேல் ஜாக்சனுக்கு பாட்டு போடணும் அப்படின்னு. வாட் பிகர் ஹவு பிகர் கேன் இட் கெட் அப்படின்னு எல்லோரும் யோசிப்போம். எல்லா இன்டர்வியூலையும் என்ன கேட்டாங்க, பிரபு மாஸ்டருக்கு நீங்கள் எப்படி வந்து டிஃப்ரெண்ட்டாக என்ன பண்ணீங்க, டிஃப்ரெண்ட்டாக என்ன போடுவீங்க, அந்த எக்ஸ்பெக்டேஷனை வந்து பூர்த்தி செஞ்சுருக்கு, செய்யணும் அப்படின்னு ஒர்க் பண்ணது தான் இந்த சாங்ஸு. 2 songs இப்போ வெளியே வந்திருக்கு. ரொம்ப நல்ல ரெஸ்பான்ஸ். தேங்க்யூ ப்ரெஸ் ஃபார் சப்போர்ட்டிங் அஸ் புஷிங் த சாங் ஃபார் த ரெஸ்பான்ஸ் தட் இஸ் இட் ஹஸ் காட்டன். அண்ட் மாஸ்டரோட ஸ்டெப்பெல்லாம் சொல்லவே வேண்டாம். மாஸ்டரோட ஸ்டெப்புக்கு வந்து அங்கே ஒரு மாஸ்டர் பூபதி மாஸ்டர் சரியான ஸ்டெப்ஸு ஹுக் ஸ்டெப்பு. நம்ம ரீலில் வந்து நான் இப்போ ஃபோன் எடுத்தாலே வந்து யாராவது எனக்கு ரீல் அனுப்புகிறாங்க, இந்த ரீலை பார், அந்த ரீலை பார், அந்த ரீலை பார் அப்படின்னு. ஸோ அதுக்கு முக்கிய காரணம் மாஸ்டர் அண்ட் மாஸ்டருக்கு அந்த ஸ்டெப்பை வந்து நம்ம கன்சீவ் பண்ண பூபதி மாஸ்டர். தேங்க்யூ பூபதி மாஸ்டர். நிரஞ்சன் சொல்லவே வேண்டாம். சாங்கை வந்து படத்தை வந்து இப்படி கட் பண்ணி அந்த ஒரு 2 hoursக்குள்ளே எவ்வளோ லேக் இல்லாமல் எவ்வளோ வந்து கிறிஸ்பாக ஒரு படம் வந்து ஒரு காமிக் அடுத்த இது என்ன அப்படின்னு, ஜஸ்ட் ஒரு ஜாலி படம் அப்படின்றது இல்லாமல் இதில் ஒரு ஸ்டோரியை எப்படி மூவ் பண்ணலாம் அப்படின்றதுக்கு ரொம்ப அழகாக பண்ணியிருந்தாங்க. சக்தி சார் நிறையா சொல்லலாம் சார், ஒரு புக்கே எழுதலாம். நானும் சக்தி சாரும் எங்களுக்கு ட்ராவல் ஆஃப் திஸ் 1.5 இயர்ஸ் வந்து வெரி பியூட்டிஃபுல் பியூட்டிஃபுல் ஜேர்னி. ஆப்பர்ச்சுனிட்டி ஒன்று, அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை தந்து ஒரு ஒரு பட்டிங் மியூசிக் டைரக்டர் கொடுத்து இந்த மாதிரி சாங்ஸ் பண்ணுங்கள், இந்த மாதிரி பண்ணுங்கள் அப்படின்ட்டு. இதில் ஒரு என்னென்னா, இதில் ஒரு 7 பாட்டு நாங்கள் பண்ணியிருந்தோன்னா 7 பாட்டுக்கும் ஒரே டியூன், அதாவது ஒரு டியூன் போடுவோம் அது சாங் ஆகும், ஒரு டியூன் போடுவோம் அது சாங் ஆகும். அந்த அளவுக்கு எனக்கும் சக்தி சாருக்கும் வந்து சிங்க்கு அது அவ்வளோ சீம்லெஸ்ஸாக இருந்துச்சு. இந்த படத்தில் வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணி ஒர்க் பண்ணுறதுக்கு மியூசிக் வந்து ஒரு காமெடி ஃபிலிமில் ஸ்கோப் வந்து நிறையா இருக்குது. இட்ஸ் அ வெரி சேலஞ்சிங் திங் டு ஆல்சோ டூ மியூசிக் ஃபார் காமெடி. பட் இதில் வந்து ஃபன் அப்படின்றது வந்து எக்ஸ்ட்ரீமுக்கு போனதுனால சக்தி சாருக்கும் எனக்கும் பயங்கர ஒரு சிங்க்கு. மடோனா, ஐ ஆக்சுவலி வாண்டட் மடோனா டு சிங் எங்கள் போலீஸ்காரன் சாங்கை வந்து மடோனா பாடணும் அப்படின்னு கேட்டேன். பட் அவங்க ஷூட் பண்ணிட்டு இருந்தாங்க, ஸோ அதனால் இதுக்கு ஆண்ட்ரியா பாடினாங்க. பட் அடுத்த படத்தில் எப்படியாவது பாட வச்சிருந்தோம் அப்படின்ட்டு தீவிர, ஐ எம் அ மியூசிக்கல் தீவிர ஃபேன். பட் தேங்க்யூ மடோனா, வணக்கம்.
நான் இவங்களுடைய பெரிய ஃபேன், ஃபேன் பாய்னே சொல்லலாம். அபிராமி மேம் வந்து எல்லா உண்மைதானா எல்லாருமே அந்த படத்துலலாம் பார்த்துருப்போம். உங்களை மாதிரி தான் நானும், ஐ வாஸ் அ ஃபேன். ஸோ எப்போ எப்போலாம் ஸ்க்ரீனில் அவங்களெல்லாம் பார்க்குறனோ எல்லாருக்கும் ஒரு சின்ன சின்னதாக வந்து தனித்தனியாக தீம் மியூசிக் போடணும் அப்படிமா. அபிராமி மேம்க்கு ஸ்பெஷலாக ஒரு தீம் மியூசிக் போட்டு வச்சுருப்போம். தேங்க்யூ ஸோ மச் மேம், யுவர் ப்ரெசன்ஸ் ஆடட் ஸோ மச் டு திஸ் ஃபிலிம். ரோபோண்ணா வரண்ணே, எல்லாம் வரிசையில் வந்துட்டேண்ணே, ரொம்ப இழுத்துட்டேன் தெரியும். ரோபோண்ணா மறக்கவே முடியாது. இதில் வந்து அண்ணன் வந்து இன்டர்வியூ அப்போ, டே தம்பி நீ யாரை பற்றி பேசுகிறியோ இல்லையோ அண்ணனை பற்றி சிறப்பாக பேசணும் அப்படின்னாப்புல, அதனால் சிறப்பாக அண்ணன் உங்களுக்கு ஒரு பட் எல்லாம் லைவ் வயர் சொல்லவே வேண்டாம். ஸோ நம்ம ஸ்பீச்செல்லாம் இப்போ அடுத்தது சாப்பிட்ருவார், இல்லை சாப்பிட்டீங்களா? ஓகே ரைட். பட் ரோபோண்ணா கணேஷ் சார், தேங்க்யூ, தேங்க்யூ ஃபார் த பியூட்டிஃபுல் விஷுவல்ஸ், ஃபார் த சாங்ஸ், ஃபார் த மூவி. எல்லாத்துக்குமே வந்து ரொம்ப 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 அழகான விஷுவல்ஸ் கொடுத்துருந்தாங்க. இந்த படத்தை வந்து அந்த எலிவேட் பண்ணி காட்டணும் அப்படின்றது வந்து ஒரு கேமராமேன் கையில் இருக்குது, அதை ரொம்ப பியூட்டிஃபுல்லாக காட்டியிருக்காங்க. அண்ட் சக்தி சார், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கம்மிங் ஃபார்வர்ட், ரிலீஸிங் திஸ் ஃபிலிம் ஃபார் அஸ். இட் மீன்ஸ் அ லாட் தட் யூ ஹவ் கம் ஃபார்வர்ட். பெரிய ஒரு விஷயம் சார், தேங்க்யூ ஸோ மச். ஐ டோன்ட் வாண்ட் டு டேக் அப் மோர் டைம் ஆஃப் யுவர்ஸ். எனக்கு இந்த மேடே கொடுத்ததுக்கு ராஜன் சாருக்கு மீண்டும் நன்றி. ப்ரெஸ் பீப்புள், ப்ளீஸ் சப்போர்ட் அஸ். நீங்கள் இல்லைன்னா இந்த 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 படத்துக்கு அடுத்த லெவலுக்கு கொண்டு போகிறது நீங்கள் தான். ஸோ ப்ளீஸ் சப்போர்ட் அஸ், தேங்க்யூ ஸோ மச். டிரான்ஸ் இந்தியா மீடியா மூலமாக இது எங்களோட 4வது மூவி. நாங்கள் ஃபஸ்ட்டு நாகேஷ் திரங்கமே படம் எடுத்திருந்தோம், அதுக்கு பிறகு வந்து மராட்டியில் படம் எடுத்தோம். மராட்டியில் வந்து 2000 இப்போ 23 ரிலீஸ் பண்ணோம். இப்போ இன்னொரு படம் வந்து ட்ரெய்னர் படம் எடுத்திருக்கிறோம், ட்ரெய்னர். அந்த படம் ரிலீஸ் பண்ணலை. அடுத்தால இப்போ ஒரு கன்னட படம் வந்து எடுக்க போகிறோம். அந்த படத்தில் வந்து சிவகணேஷ், மிஸ்டர் சிவகணேஷ், இவங்க தான் டைரக்டர். இந்த படம் வந்து ப்ரீ ப்ரொடக்ஷன் நடந்துட்டு இருக்குது சார். கம் கம் ஆன் ஸ்டேஜ். இதில் ப்ரீ ப்ரொடக்ஷன் நடந்துட்டு இருக்குது. இந்த படத்தை வந்து ஒரு விதின் ஒரு 5 மந்த்ஸில் வந்து படத்தை முடிச்சிருவோம். அடுத்தால நாங்கள் இப்போ இன்னொரு படம் ஆலமராணி, ஒரு படம் தமிழில் மல்டி ஸ்டார் வச்சு ஒரு பெரிய படமாக எடுக்க போகிறோம். அந்த டைரக்டர் பேர் மிஸ்டர் சுதேஷ். சுதேஷ் கம் கம் ஆன் ஸ்டேஜ். சுதேஷ் இது வந்து ஃபஸ்ட் படம். ஆனால் ஹி இஸ் வெரி இன்டெலிஜென்ட், ஹி இஸ் ஸ்டடி ஃப்ரம் யூஎஸ். நான் சுதேஷ் அன்னைக்கு மீட் பண்ணோம், அன்னைக்கு சொன்னோம் சுதேஷ் ஐ வில் டேக் அ மூவி. சுதேஷை வந்து எங்களுக்கு அறிமுகப்படுத்துறது நம்ம பியோரோ சார் சுரேஷ் சந்திரா. அவங்க சொன்னாங்க சுதேஷ் எடுக்க படம் எல்லாம் பண்ணுவாங்க. இது ஒரு மல்டி ஸ்டார் மூவி, ஸோ பிக் பட்ஜெட் மூவி பண்ணுறோம். அடுத்தால இப்போ நாங்கள் வந்து வார சாட்டர்டே டீம் நகரில் பாண்டி பஜாரில் ஒரு ஆஃபீஸ் ஓப்பன் பண்ணுறோம். அதுக்கு எல்லாரும் வருகை தர முடியும் உங்களை கேட்டுக்கொள்கிறேன். இப்போ அண்ணா நகரில் நாங்கள் இப்போ ஒரு புது ரியல் எஸ்டேட் ப்ரொஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணுறோம். இதான் ஃபர்ஸ்ட் ப்ரொஜெக்ட்னு சென்னை. அதுக்கு உங்கள் ஆதரவுலாம் தேவைப்படும். நன்றி, வணக்கம். அன்புள்ள பத்திரிகை சகோதரர்கள், மீடியா சகோதரர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். மேடையில் அமர்ந்திருக்கும் எல்லாருக்கும் மாலை வணக்கம். இந்த ஒரு 2-3 வருஷமாகவே நம்ம இப்போ தேட்டருக்கு போய் படம்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரத்தம், ஜாதி, மேல் ஜாதி, கீழ் ஜாதி, தாழ்வு, அந்த மாதிரியா நிறையா சோகமான படங்கள்லாம் நிறையா வந்துகிட்டே இருக்கும்போது எனக்கு ஒரு சின்ன ஐடியா ஒன்று தோணுச்சு. அந்த ஐடியா வந்து பிரபுதேவா மாஸ்டர்கிட்ட போய் சொல்கிறேன். இது எப்படின்னா, 2 ஹீரோ, ஒரு ஹீரோ வந்து டெட் பாடி, இன்னொரு ஹீரோ அந்த டெட் பாடியை தூக்கிட்டு போகிற இன்னொரு கேரக்டர். 2 ஹீரோ தான் ஒரு கதை. ஒரு சின்ன ஐடியா, ஒரு காமெடி அவுட்லைன் தோணுச்சு. அதை பிரபுதேவா மாஸ்டர்கிட்ட போய் சொல்கிறேன். அவர் ஃபுல் கதை கேட்டுட்டு அவர்கிட்ட என்ன சொல்கிறேன்னா, டெட் பாடியாக நடிக்கிறது இன்னொரு ஹீரோ, அந்த டெட் பாடியை தூக்கிட்டு போகிறது நீங்கள் அப்படின்னு சொல்கிறேன். அவர் மாஸ்டர் வந்து கதை கேட்டுட்டு, கதை சூப்பராக இருக்கு, நான் பண்ணுற சக்தி, பட் நான் டெட் பாடியாக நடிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு.
என்ன சார் நீங்கள் டெட் பாடியா, நீங்கள் ஒரு டான்ஸர், உங்கள் பாடி லாங்குவேஜாக வேறதாக இருக்கும், நீங்கள் டெட் பாடினா ஆடியன்ஸ் எப்படி, இல்லை இது ஒரு சேலஞ்சிங்கான கேரக்டர் நான் பண்ணுறேன்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் அந்த இன்னொரு ஹீரோவை ஹீரோயினாக மாற்றி, ஹீரோயின்ஸாக மாற்றி நாலு ஹீரோயின் ஆக்கி, அந்த நாலு ஹீரோயினும் ஒரு டெட் பாடியை தூக்கிட்டு போகிற மாதிரி கதையை மாற்றினதுக்கு இன்ஸ்பிரேஷனே மாஸ்டர் தான். ஸோ இந்த கதை கூட நல்லா வந்திருக்கு, இது ஒரு பேசு பொருளாக இருக்கும். ஏன்னா இப்போ நிறையா கமெண்ட்ஸ் எல்லாம் வந்து மகளிர் மட்டும் நாகேஷ் சார் பண்ணலாம் அதெல்லாம் சொல்கிறாங்க, ஓகே தான். இப்போ ஒரு போலீஸ் கதைன்னா ஒரு வருஷத்தில் 10 படம் வரும், அந்த மாதிரி நிறைய கதைகள் 10 படம் வரும். ஆனால் இது ஒரு 25 வருஷத்துக்கு அப்புறம் ஒரு படம் தானே வருது. அது கூட நாகேஷ் சார் வந்து ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்ட், அவர் ஒரு காமெடியன், அவர் ஒரு 10 நிமிஷம் ஒரு போர்ஷன் பண்ணியிருப்பார் அந்த படத்தில். ஆனால் அந்த ஒரு டெட் பாடின்றத வச்சு 2 மணி நேரம் படத்தில் 1 மணி நேரம் 50 நிமிஷம் டெட் பாடியாக ஒரு ஹீரோ நடிக்கிறதுன்றது இட்ஸ் நாட் அன் ஈஸி ஜோக். அதுக்கு ஸ்கிரிப்ட் பண்ணுறதும் விளையாட்டு கிடையாது. 1.5 நாளில் கதை நடக்கும், அந்த 1.5 நாளில் டெட் பாடி வச்சு மூவ்மெண்ட் பண்ணோம். மாஸ்டர் வந்து ஃபஸ்ட்டு டெட் பாடினோடனே ஈஸியாக ஒத்துக்கிட்டார், ஓகே டெட் பாடி. நாங்களும் அப்படி தான் நினச்சோம், ஜாலியாக ஷூட்டிங் போனோம். ஃபஸ்ட்டு டே அது இது எப்படின்னா, டெட் பாடினா ஒரு கண் ஓப்பனாக இருக்கும், ஒரு சின்ன இப்போ கை இப்படி வச்சுருந்தா அப்படியே தான் வச்சுருக்கணும், மாற்ற முடியாது. அவ்வளோ ஒரு எல்லாரும் அவர் கண்ணுக்கு முன்னாடி எல்லாம் காமெடி பண்ணிட்டு இருப்பாங்க, ஆனால் அவர் வந்து அப்படியே இருக்கணும். அது அவரை பொறுத்தவரைக்கும் ரொம்ப கஷ்டம், அவர் சும்மா இருக்க மாட்டார், ஏதாவது ஒரு பாடி லாங்குவேஜ் பண்ணிட்டுருக்கவர். அவர் அந்த மாதிரி வச்சு பண்ணது, அவர் அதை கண்ட்ரோல் பண்ணது ரொம்ப நாளாக ஆக அவருக்கு ஒரு பெரிய சேலஞ்சிங் ஆயிடுச்சு. நாங்கள் வந்து மாஸ்டர் ஏதாவது கொஞ்சம் சின்ன இதுவாச்சுன்னா ஒரு கண்ணு பிளிங்க் ஏதோ நான் மானிட்டர் பார்த்து இது வேணா சிஜியில் கூட பண்ணிக்கலாம் மாஸ்டர் அப்படின்னு சொல்லலாம். நோ 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 இது கூட பண்ண மாட்டேனே, நான் 1 ஹவர் பண்ணுன்னு சொல்லிட்டு அவரே கேட்டு வாங்கி அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணி பண்ணார். படம் வந்து அன்இமேஜினபிளாக ஒரு ட்ரெண்டிங் மூவியாக இருக்குன்னு நான் நம்புகிறேன். ஏன்னா நிறைய படங்கள் பார்த்து பார்த்து ஒரே பேட்டர்னில் இருக்கிறதுக்கு ஒரு ஒரு புதுசான ஒரு படமாக இருக்கும். ரிலீஸ் ஆகிற டைமும் சூப்பரான ஒரு டைம், அருமையான டைம். அருமையான என்னோடய பிரதர் சக்தி என் பேர் தான், அவர் வந்து எனக்கு கிடைச்சது ஒரு பெரிய இந்த படத்துக்கு ஒரு சக்தின்னு சொல்லலாம். அப்படி அவர் கிடைச்சது, அவர் தமிழ்நாட்டில் இருக்க மூலம் முடுக்கு இந்து இடத்துல இருக்க தேட்டர்லாம் வந்து உட்கார்ந்த இடத்துல ஒரு பட்டன் தட்டி தேட்டர் போடுவார். அவர் இங்கே உள்ளே வந்தது வந்து இந்த படத்துக்கு ஒரு பெரிய டானிக்குன்னு சொல்லலாம். அதே மாதிரி ஒரு படம் நல்லா வர்றதுக்கு கதை எவ்வளோ முக்கியமோ காசு அவ்வளோ முக்கியம். இந்த படத்தை நான் கதை ரெடி பண்ணி மாஸ்டர்கெலாம் சொல்லி முடித்தோன்னே நான் ப்ரொடியூசர் சர்ச்சிங்கில் இருக்கேன். அப்போ வந்து ஒரு நண்பர் வந்து என்னை பாம்பே கூட்டு போய், ராஜேந்திர ராஜன் சார்னு இருக்கார், அவர்கிட்ட நீங்கள் அந்த கதை சொன்னீங்கன்னா கண்டிப்பாக பிரபுதேவ சார்னு அவர் உடனே படம் பண்ணுவார் அப்படி சொல்லி கூப்பிட்டு போகிறார். சரின்ட்டு பாம்பே போகிறோம், சார் ராஜன் சார் ஆஃபீஸில் போய் மீட் பண்ணுறோம். அவர் ரொம்ப கூலாக, ஐயோ எனக்கு படம்லாம் எடுக்கிற ஐடியா இல்லைங்க, எனக்கு இப்போதைக்கு படம் எடுக்கிற ஐடியா இல்லைன்ட்டார். எனக்கு என்னடா அது என்னன்னா, சார் நான் இவ்வளோ தூரம் வந்திருக்கேன், உங்களை பார்க்க தான் வந்திருக்கேன், நீங்கள் கதை கேளுங்க, கதை உங்களுக்கு நீங்கள் அட்லீஸ்ட் ஒரு சஜஷனாவது கொடுங்க, நீங்கள் காமெடி படம் என் படம் நிறையா பார்த்துருக்கேன்னு சொன்னார், இது ஒரு காமெடி படம் தானே, நீங்கள் வந்து கதை மட்டும் கேளுங்க அப்படின்னு கம்பல் பண்ணி கதை கேட்க வைக்க. சரி சார் நான் நைட்டு ஒரு 8-9 மணிக்கு நீங்கள் ரூமில் இருங்க வரேன்னு சொல்கிறாரு. அவர் வந்தது அரௌண்ட் 11 o'clock வராரு நைட்டு, பாம்பேயில் நைட்லாம் ஒரு டைம் கிடையாது. ஸோ 11 மணிக்கு வர்றாரு, அவர் ஒரு ஃப்ரெண்ட்ஸ்லாம் வர்றாங்க, கிட்டத்தட்ட 2 மணிக்கு கதை சொல்லி முடிக்கிறேன். நானும் ஒரு வெறித்தனமாக நம்ம ஒரு இடத்துக்கு வந்திருக்கோம், ஒரு கதை சொல்ல வந்திருக்கோம், அவர் இம்ப்ரெஸ் பண்ணிடணும்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஒரு 3 hours ஒரு படம் பார்க்குற மாதிரி ஷார்ட் ஷார்ட் ஷார்ட்டாக சொல்கிறேன். அவர் என்ஜாய் பண்ணி சிரிச்சிட்டார், ஒரு 3வது சீன்லேருந்து சிரிக்கிறார். சிரித்து முடிச்சுட்டு என்ன சொன்னார், சார் நான் உண்மையில் இந்த கதை கேட்டுட்டு அவாய்ட் பண்ணணும்னு நினச்சி தான் வந்தேன், ஆனால் இந்த கதை கேட்டதுக்கப்புறம் இவ்வளோ டயர்டாக வந்து வந்த எண்ணையே நீங்கள் வந்து சிரிக்க வச்சிட்டீங்க. இப்போ தேட்டருக்கு வர ஆடியன்ஸ் ஃப்ரெஷ்ஷாக வருவாங்க, இந்த சிரிப்பை ஆடியன்ஸ் சிரிச்சிட்டாங்கன்னா இந்த படம் டெஃபினட்டாக ஒர்க் ஆகும், நான் இந்த படம் பண்ணுறேன் சார்னு சொல்லி எனக்கு இந்த நடுராத்திரியில் சுதந்திரம் கிடச்ச மாதிரி நடுராத்திரியில் இந்த ப்ராஜெக்ட் வந்து கமிட் ஆச்சு. அன்னையிலேருந்து அந்த செகண்ட்லேருந்து கிட்டத்தட்ட 2 இயர்ஸாக கேட்டதுக்கும் கொடுப்போனே கிருஷ்ணா கிருஷ்ணான்ற மாதிரி நான் கேட்காமலே இந்த படத்துக்கு நிறைய விஷயத்தை அள்ளி கொடுத்தவர் ராஜேந்திரன் சார். நான் இந்த ஆர்டிஸ்ட் சொல்லுவேன், யோகி பாபு வேணும்னா வச்சுக்கலாம் சார், இல்லை ஆல்டர்னேட்டிவ் ஏன் வேணும்னா வச்சுக்கலாம், வச்சுக்கோங்க சார். ஒரு படம் நம்ம எடுத்தோன்னா ஜெயிக்கணும், நான் என்னோடய தொழிலில் கிங்கு,
அவரோட ஃபிளாட் பிஸ்னஸில் அவர் கிங்கு. நான் சினிமா எடுத்தேன்னா நான் அதில் கிங்காக இருக்கணும், ஜெயிக்கணும். ஃபஸ்ட்டு ஜெயிக்கிறதுக்கே நீங்கள் கதை நல்லா சொல்லிட்டீங்க, அப்போ நான் செலவு பண்ணால் தான் படம் நல்லா வரும்னு சொல்லிட்டு. இந்த கதை வந்து கொடைக்கானலில் குற்றாலத்தில் நடக்கிற மாதிரி கதை. அவர் நினச்சிருந்தா ஏங்க இது மெட்ராஸில் நடக்கலாம், பாண்டிச்சேரி நடக்கலாம்னு சொல்லலாம், சொன்னால் கூட நான் மென்டலாக செட் ஆகிடுவேன். ஆனால் இல்லை, நம்ம என்ன சொன்னமோ அதை தாண்டி செலவு பண்ணி சாங்ஸ் கூட அதே மாதிரி நம்ம கேட்டதுக்கு மேலேயே அவர் பண்ணதுனால தான் இன்னைக்கு இந்த படம் இவ்வளோ சிறப்பாக வந்திருக்குன்னா. கதை மட்டும் கிடையாது, அவரோட இன்வெஸ்ட்மெண்ட், இந்த ப்ராஜெக்டை அவர் லவ் பண்ணது, அவரோட ட்ரஸ்ட். சாங் வந்து ரெக்கார்ட் பண்ணிட்டோம், ரெக்கார்ட் பண்ணதுக்கப்புறம் ஷூட்டிங் போகிறோன்னா இல்லை இல்லை இந்த சாங்கை நீங்கள் ரஃப்பாக ஷூட் பண்ணுங்கள், அதுக்கு ஒரு மானிட்டர் மாதிரி எடுங்க, அதுக்கு 1,00,000 செலவு பண்ணுங்கன்னு டம்மியாக டான்சர்ஸ் வச்சு பூபதி மாஸ்டர் வச்சு அந்த சாங்கை ஷூட் பண்ணிவிட்டு அப்புறம் போங்கன்னு சொல்கிறார். இந்த மாதிரி ஒரு ப்ரொடியூசர் எனக்கு தெரிஞ்சு, எனக்கு ஒரு என்கரேஜ் பண்ணுற ஒரு ப்ரொடியூசர் இதான் எனக்கு தெரிஞ்சு ஃபர்ஸ்ட் டைம். தேங்க்யூ சார். அதே மாதிரி இந்த படத்தில் மாஸ்டரை பற்றி சொல்ல வேண்டியதில்லை, அவர் வந்து இது எனக்கு 3வது படம். எங்கள் ரெண்டு பேருக்கும் கண்ணா பின்னா அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது, வார்த்தை புதுசாக இருக்கணும் இல்லையா. ஸோ அவர் சொல்லும் போது நான் புரிஞ்சுக்கோ, நான் சொல்கிறேன் அவர் புரிஞ்சுக்குவார். அவர் அவ்வளோ அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கனால ஒரு டைரக்டருக்கும் ஹீரோக்கும் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தால் படம் நல்லா வரும். அந்த ஆங்கிளில் இது சூப்பர். அதுக்கப்புறம் மடோனா, அவங்கள வந்து நான் ஷூட்டிங்கில் வந்து டான் தான் கூப்பிடுவேன். ஏன்னா ஒரு தடவை மைக்கில் வந்து மடோனா கூப்பிடுங்க அப்படின்னு சொன்னோன்னா அவங்க வந்து சார் மடோனா மடோனான்னு, மடோனாங்கிறது மைக்கில் சொல்ல வேண்டாம்னா அதுக்கப்புறம் டான் தான் கூப்பிடுவேன். இந்த படத்தில் உண்மையிலே டான் மாதிரி பண்ணியிருக்காங்க, சூப்பர் பெர்ஃபார்மன்ஸ், எக்ஸலண்ட். அவங்களாம் தமிழ் சினிமாவில் ரெகுலராக நிறையா படம் பண்ணணும், அதுக்கு இந்த படம் வந்து ஒரு பெரிய பிளாட்ஃபார்மாக இருக்குன்னு நான் நம்புகிறேன். அதே மாதிரி அபிராம் மேடம், அவங்களோடது எனக்கு 2வது படம், ஏற்கனவே சார்லி சாப்ளின் பண்ணியிருக்கேன். இந்த கதை எழுதும்போது டக்குன்னு மைண்டுக்கு வந்தது அவங்க தான். அவங்க முதல்ல கன்வின்ஸ் ஆகலை, கன்வின்ஸ் ஆகலைன்னா இது வந்து மதர் கேரக்டராக இருக்கேன், இல்லைங்க பேருக்கு தான் மதருங்க, மதர்னு தெரியவே தெரியாதுன்னு சொல்லி அவங்க வந்து மடோனா ஃப்ரெண்டு மாதிரி வருவாங்க படத்தில். ஆல்மோஸ்ட் அந்தளவுக்கு அவங்க காஸ்டியூமாக ஆட்டிடியூட்லாம் இருக்கும். அவங்க வந்து ஆல்மோஸ்ட் இந்த நம்ம சரண்யா மேடம் ஊர்வசிலாம் ஒரு காமெடி ஒன்று பண்ணுவாங்க இல்லையா ரெகுலராக, அதெல்லாம் தூக்கி சாப்பிட்ற அளவுக்கு இந்த படத்தில் வந்து பட்டையை கிளப்பிட்டாங்க. இந்த படத்துக்கு அப்புறம் அவங்களுக்கு வேறு ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்குது. ஸோ அதில் அது மாதிரி ரூபசங்கர், அவர் நிறையா படங்கள் பண்ண, அவரை பற்றி சொல்ல வேண்டியதில்ல, அவருக்கு இது 10வது ஒரு படம் தான். ஆனால் இதில் ஸ்பெஷலாக நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காரு, அது நீங்கள் படம் வந்தோன்னு தெரிஞ்சுங்க. இந்த படத்தோட கேமராமேன் என்னோட பிரதர் கணேஷ் சந்திரா. ஃபோட்டோகிராஃபி வந்து பொதுவாக இந்த மாதிரி காமெடி படத்துக்கு ஃபோட்டோகிராஃபி வந்து ரொம்ப நல்லா இருக்கணும், கண்ணுக்கு குளிர்ச்சியாக இருக்கணும். இது ஒரு சில்லுன்னு ஒரு ஆப்பிள் மாதிரி இந்த படத்தை எடுத்திருக்காரு, ஒரு ஃப்ரிட்ஜில் வச்ச மாதிரி இருக்கும் படமே, அந்த மாதிரி எடுத்திருக்காரு. அதுக்கடுத்து மியூசிக், காமெடி படத்துக்கு மியூசிக் நல்லா இருந்துச்சுன்னா சூப்பர் டூப்பர் ஹிட் ஆகும். எங்களுக்கு 2 சாங் தான் சிச்சுவேஷன் அலோவ் பண்ணுது. நான் என்ன பண்ணேன்னா ஒரு 7 சாங் ஆகிடும், விட்டு 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 விட்டால் ஒரு 5 இடத்துல போட்டுருவோம், ரீரெக்கார்டிங் பதில் பாட்டு அப்படின்னு சொல்லிட்டு அஸ்வினோட உட்காந்து அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணி கிட்டத்தட்ட 1 இயர் பேசிட்டே இருப்போம், பேசிட்டே இருப்போம், பேசிட்டே இருப்போம், பேசிட்டே இருப்போம். அப்படி உருவாக்கப்பட்ட பாடல்கள், அதுக்கு ஜி மியூசிக் கிடைச்சது எங்களுக்கு ஒரு பெரிய ப்ளஸ். ஜி ராஜுக்கும் என்னோடய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அதே மாதிரி இந்த படத்தில் ஒர்க் பண்ண நிரஞ்சன் எடிட்டர், அவர் சூப்பராக கட்டிங்லாம் சூப்பராக இருக்கும் பண்ணியிருக்காரு. அதே மாதிரி என்னுடைய கோ டைரக்டர் கார்த்திக், என்னுடைய நண்பர்கள் அவங்க டைரக்டர், அவங்க வந்து கோ டைரக்டர் இல்லை இந்த படத்தில் கோ டைரக்டர், ஃபியூச்சரில் டைரக்டர்ஸ், அவங்க எல்லாருக்கும் என்னுடைய மனப்பூர்வமான நன்றிகள். இந்த படத்தை தமிழகம் எங்கும் வெளியிடும் எனது நண்பர் சக்தி எல்லாருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். உங்களுடைய அன்பும் ஆதரவும் என்றென்றும் தேவை என்று உங்கள் பொற்பாதங்களை தொட்டு கேட்டு எனக்கு உரை முடிக்க நன்றி வணக்கம். இந்த பூபதியை பற்றி சொல்லணும்னு என்னை அப்படியே முறைக்கிறார். அங்கிருந்து உண்மையிலே பட்டையை கலப்பியிருக்காரு. இந்த படத்துக்கு அப்புறம் அவர் வேற இடத்துக்கு போவார், சூப்பராக பண்ணியிருக்காரு. அவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். தேங்க்யூ. அனைவருக்கும் வணக்கம். டிரான்ஸ் இந்தியா நிறுவனத்தில் வந்து 2014 வருஷம் நான் ஒரு ஆபீஸ் பாயாக சேர்ந்தேன். ஒரு ஆபீஸ் பாயை எனக்கு ஈபி ஆகினாருங்க முதலாளி. எந்த என்ன எங்கேயாவது நடக்குமா அது? நான் வந்து பெருசாக படிக்கலை, பெரிய அழகு கிடையாது. இந்த கம்பெனியில் வந்து என்னை சேர்க்கறதுக்கு நிறைய பேர் வந்து எதிர்ப்பு தெரிவிச்சாங்க முத முதல்ல. இந்த கம்பெனியில் எப்படி போனால் சேர்ப்பாங்கன்ட்டு எங்கள் ப்ரொடியூசர் வந்து ரொம்ப ரொம்ப கீழே உள்ள இடத்துல இருந்து மேலே வந்து வருங்கனால என்னை முதல்ல பார்த்தாரு.
ஒரு மனிதனை பார்த்தோன்னே எனக்கு நான் ரொம்ப நெகட்டிவாக இருந்தேன். நமக்கு ஒன்றுமே கொஞ்சம் எழுதுவேன், இலக்கியம் படிப்பேன், அது எல்லாத்துக்கும் தெரியும், உங்களுக்கு தெரியும். அப்போ வந்து எல்லாரும் என்ன சொன்னாங்கன்னா, நீ ஒன்றும் ஒரு பார்க்க ஒரு இதாக இல்லையப்பா, அவ்வளோ பெரிய கம்பெனியில் வேலை செஞ்சிருந்தோம். சாரி, இந்த நேரில் பார்த்துட்டு என்ன சொன்னாங்க, எனக்கு பேச முடியல, சாரி ரொம்ப பேச முடியல, கவலையாக இருக்குது, இப்படி ஒரு இந்த மேடையில் நான் இப்படி வந்து நிற்க வேண்டி இருக்குன்னு நான் சத்தியமாக நினைக்கே இல்லை. அப்போ சார் என்ன சொன்னாங்க தெரியுமா, ஃபஸ்ட்டு, ஏய் நீ ஆள் நல்லா ஹைட்டாக இருக்கியப்பா, இதை இது எவ்வளோ பெரிய பாசிட்டிவான விஷயம் தெரியுமா, ஹைட்டாக இருக்கிறது ஒரு பர்சனாலிட்டி, நீ அது மூலம் நினச்சிக்க அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டே ஊக்குவிச்சு, நான் ஆஃபீஸ் பாயாக இருக்கும்போது எந்த சேரை தொடச்சனோ அதே சேரில் சார் என்னை உட்கார வச்சாங்க. அதனால் என்றைக்குமே நான் அவங்களுக்கு என்றைக்குமே விசுவாசமாக இருப்பேன். அது வந்து இப்போ என் ஒய்ஃபு, எனக்கு மூணு குழந்தைங்க இருக்குது, என் ஒய்ஃபு என் மூணு குழந்தைங்க வேணுமா, ராஜேந்திர ராஜன் சார் வேணுமானா, நான் அவர் தான் வேணும்னு சொல்லுவேன். ஏன்னா எனக்கு இந்த வாழ்க்கையே கொடுத்தது அவர், எனக்கு கல்யாணம் நடந்ததுலேருந்து எனக்கு எல்லாமே அவர் தான், இதுக்கு மேலே கிடைக்க போகிறது அவர் தான். அதனால் அவரை கஷ்டப்படுத்துகிற மாதிரி எதையுமே செய்யக்கூடாதுங்கிறத நான் தெளிவாக இருந்தேன். ஆனால் அதே நேரத்தில் ஒரு உண்மையை சொல்லணும், அது அது வந்து உண்மையை வந்து ரொம்ப நாள் மறைக்க முடியாது, மறைக்க முடியும், அழிக்க முடியாது இல்லையா, நம்ம அதை சொல்லணும். என்ன நடந்துச்சுங்கிறத சொல்லிடுறேன், யாரும் தவற நினைக்க வேண்டாம், இதில் சம்மந்தப்பட்ட, ஏன்னா இங்கே நடந்த உண்மை எல்லாத்துக்கும் தெரியும். அதனால் ஆனால் சில நேரத்தில் சில இடங்களை வெளிப்படுத்த முடியாது, அது தூபரி மாஸ்டராக இருந்தாலும் எடிட்டராக இருந்தாலும் எல்லாத்துக்கும் தெரியும், அதை வெளிப்படுத்த முடியாது. நான் என்ன நடந்துங்கிறத சொல்லிடுறேன், இந்த படத்துக்கு முதல்ல மியூசிக் டைரக்டர் சாம்சியஸ், அவருக்கு இயக்குனருக்கும் கொஞ்சம் செட் ஆகலங்கனால அவர் விலகிட்டார் படத்துலேருந்து. அப்புறம் வந்து பாட்டு வந்து போலீஸ்காரனை கட்டிக்கிட்டு அந்த பாட்டு எப்படி உருவாச்சுங்கிறதே நான் உண்மையை சொல்லிடுறேன். சிகப்பு சூரியன் ஒரு படம், சில்க் சுமிடா வந்து கண்டா கண்டா மாப்பிள்ளைன்னு ஒரு பாட்டு வரும், அதில் வந்து போலீஸ்காரனை கட்டினா அடிப்பா, டாக்டரை கட்டினா அப்படின்ற மாதிரி ஒரு லிரிக்ஸ் வரும். அப்போ வந்து நாங்கள் வந்து மலையாளத்தில் ஒரு பாட்டு வந்து பெரிய ஹிட்டான ஒரு பாட்டு இருந்துச்சு, அந்த பாட்டோட டியூன் எடுத்து மியூசிக் டைரக்டர் அனுப்புனா, அப்போ நானும் இருந்தேன், டைரக்டர் இருந்தார், கோ டைரக்டர் காமராஜன் ஒருத்தர் இருந்தார், அவர் தான் இதோடைய மூலகர்த்தா, இந்த பாட்டுக்கு ஐடியா சொன்னது அவர் தான், இப்படி ஒன்று பண்ணலாம். ஆனால் மியூசிக் டைரக்டர் வந்து அந்த டியூனை உள்வாங்கி ஆனால் அதை காப்பி அடிக்கலை, அதை விட பெஸ்ட்டாக ஒன்று கொடுத்தாரு. கொடுத்த உடனே அதுக்கு வந்து டியூனுக்கு வார்த்தையை எழுதணும், எழுதும்போது டேரக்டர் வந்து டேரக்டர் உட்காந்துருந்தேன் உட்காந்துருந்தேன், டியூனை கேட்டு கேட்டு, ஏன்னா தத்தகாரம்னா என்ன அப்படின்னா நிறைய பேருக்கு தெரியாது, டேரக்டருக்கே தெரியும், எனக்கு தெரியும் தத்தகாரம்னா என்ன, அந்த தத்தகாரத்துக்கு நான் வார்த்தைகள் எழுதினேன், சில இன்புட்ஸ் அவர் கொடுத்தாரு, பாட்டை எழுதி முடிச்சு நான் எப்போதுமே இது வரைக்கும் என்கிட்ட இருக்கு எல்லா பாட்டையும் நான் எழுதி இயக்குநருக்கு தான் அனுப்புவோம், மியூசிக் நேரடியாக அனுப்ப மாட்டேன், இயக்குநர் வழியாக தான் போகும். அப்படி உருவாச்சு. அப்படி இந்த பாட்டு வந்து வந்துட்டு இருக்க நேரத்தில் ஒரு இடையில என்ன ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா, டேரக்டருக்கு எனக்கு நான் ப்ரொடக்ஷனில் ஈபி, இப்போ எது எங்கள் சார் வந்து ரொம்ப எல்லாத்துலேயுமே கணக்காக இருக்கணும்பாங்க, அதாவது படத்துக்கு உள்ளே எவ்வளோ நாள் செலவு பண்ணி வேஸ்ட்டாக செலவு பண்ணக்கூடாது கவனமாக இருப்பாங்க. அப்போ சில விஷயங்கள் வந்து ப்ரொடக்ஷனில் கொஞ்சம் எக்ஸஸ் ஆகுது, ஒரு 8 கோடி ரூபாயில் தொடங்கப்பட்ட படம் 15 கோடிக்கு மேலே ஆகுது, இப்படி ஆகும்போது அங்கே என்னென்ன பிரச்சனை இருக்குங்க நான் சாருக்கு கன்வே பண்ணேன், அதில் வந்து ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு என்ன பண்ணிட்டாரு, பாட்டில் வந்து ஜெகன் பேரை போட மாட்டேன்ட்டு எங்கள் சார் ரொம்ப ரிக்வஸ்ட் பண்ணாங்க, உண்மையிலே போடுங்க சார், சின்ன பையனா வளர்ந்துட்டு போட்டு சார் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் அவர் கேட்கல, சார் வந்து நான் ஏன் இதெல்லாம் உங்ககிட்ட சொல்லல, நீங்க எனக்கு தெரியும், நான் முதல்ல சொன்னா நீங்க எல்லாம் எனக்கு இதெல்லாம் எப்படி வந்திருக்கேன்னு உங்களுக்கு தெரியலையா, நான் எதுக்கு சொல்லலை அப்படின்னா, நான் அந்த பிரச்சனையை பண்ணா அவர் டிஐக்கு வரமாட்டாரு, படம் ஃபர்ஸ்ட் காப்பி எடுக்க முடியாது, 15 கோடி ரூபா செலவு பண்ணிட்டு வந்து பிசினஸ் பிரச்சனைலாம் இருக்கு அப்படின்னு சொல்லி நான் அமைதியா இருந்தேன். இன்னைக்கு கேட்டதுனால உண்மையை சொல்ல வேண்டிய ஆயிடுச்சு. இது வரைக்கும் கண்டிப்பா 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 இல்லைண்ணே, அது அது ப்ரொடியூசர் என்ன முடிவு எடுத்தாலும் அதுக்கு கட்டுப்படுத்துக்கணும். ஆனால் இப்போ எனக்கு உங்களுக்கு இப்போ உண்மை தெரிஞ்சு, ஆமாம் ஆமாம் ஆமாம், நான் அண்ணா நான் சொல்கிறேன், உங்கள்கிட்ட யாருக்காவது நான் சொன்னா இது வரைக்கும் ஒரு நாலு பாட்டு மெயினான பாட்டு அந்த பாட்டு அல்லது மூணு ஒரு சின்ன பாட்டு நாலு நாள் வரிகள் தான் வரும் அது வந்து இயக்குநரே சொன்னதுதான். ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி. அதாவது தரணியாக அழிந்தாலும் சத்தியம்தான் அழியாதப்பான்னு ஐயா வைகுண்டர் சொல்லுவார், அந்த சத்தியத்துக்கு சாட்சியாக நீங்கள்லாம் இருந்ததுக்கு ரொம்ப நன்றி.
என்னால் யாரும் மனவர்த்தப்பட்டிருந்தா நான் பாதம் தொட்டு நன்றி மன்னிப்பு கேட்டுக்கிறேன். நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். அண்ட் ஜாலியா ஜிம்கானா, ஃபஸ்ட்டு என்னோடய நன்றி ப்ரொடியூசர் சாருக்கு சொல்லிக்கிறேன். ஏன்னா இந்த மாதிரி ஒரு கதையை ஓகே பண்ணுறதுன்றது ஒரு கட்ஸ் வேணும். அவர் அந்த ப்ரொடியூசர் சார் வந்து வெரி பேஷனேட் அண்ட் வெரி பிரில்லியன்ட். சீன் எடுக்கும்போது கூட இப்படி ஆராய்வார், அதெல்லாம் ஆராய்ஞ்சு இப்படி இருந்து அப்படியெல்லாம் சொல்லியிருக்காரு. அது ஃபுல் ஆஃப் பேஷன் அவர் ப்ரொடியூசர். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ப்ரொடியூசருக்கு இப்படி ஒரு ப்ரொடியூசர் நம்ம தமிழ் இண்டஸ்ட்ரி. எனக்கு வர ஆக்சுவலி நாலாவது படம்ன்ற ஒரு படம் எனக்கு தெரியும், பட் நாலு படம்ன்றது எனக்கே ஒரு ஆச்சரியமாக இருந்தது. அண்ட் இப்போ இன்னும் நிறைய படம் எடுக்கிறாரு. ஸோ மை பெஸ்ட் விஷஸ். உங்களை மாதிரி ஆளுங்க டெஃபினட்டாக தமிழ் இண்டஸ்ட்ரிக்கு தேவை. தேங்க்ஸ் ஃபார் திஸ் ஃபிலிம் ஆல்சோ. எனக்கு அப்புறம் சக்தி சிதம்பரம், ரொம்ப வருஷமாக நமக்கு தெரியும். நம்ம இப்போ டைரக்டரு அந்த மாதிரி இல்லை, நல்லா ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பில் போயிட்டுருக்கு. அண்டு இந்த படம் அதே மாதிரி ஃப்ரெண்டுன்றதுனால எதுவும் எல்லாம் சொல்கிறல. அவர் நல்ல கதையெல்லாம் கொண்டு வந்தார். இது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதான் அவர் சொல்கிறார்ல அந்த கதை எப்படி வந்தது அப்படியெல்லாம். தேங்க்ஸ் டு சக்தி ஆல்சோ. அண்ட் வண்டர்ஃபுல் ஸ்க்ரீன் பிளே. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த படத்துக்கு ஸ்க்ரீன் பிளே எனக்கு ரொம்ப பிடிச்சிது, அதனால தான் நாம் பண்ணோம். தேங்க்ஸ் டு சக்தி ஆல்சோ, இப்படி ஒரு கேரக்டர் எனக்கு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. அண்ட் தென் எடிட்டர் நம்ம இதுக்கு முன்னாடி கூட பண்ணோம்ல, ஸோ அந்த படம். அண்ட் பிரில்லியன்ட் ஒர்க் நிரஞ்சன், பூபதி நம்மால் தான். மை பெஸ்ட் விஷஸ். இன்னும் நிறைய இருக்குது உங்களுக்கு. அண்ட் அஸ்வின் ஏற்கனவே இன்னொரு படம் படம் பண்ணியிருக்கேன், அந்த படத்துலையும் நல்லா சாங் இருக்குது, அது வரும் கூடிய சீக்கிரம். இந்த படத்துலையும் ஆக்சுவலி நான் எதிர்பார்த்ததோட நல்லா ரீச் ஆகிருக்கு. வெரி குட் அஸ்வின். இன்னொன்று, நீங்கள் நிறைய போக வேண்டியிருக்கு. வண்டர்ஃபுல் ஜாப், மை பெஸ்ட் விஷஸ். அண்டு ரோபோ சங்கர், ஃபஸ்ட்டு நம்ம பேக் டு ஃபார்மில் வந்திருக்காரு. ஐ எம் ஸோ ஹாப்பி. அண்ட் வெரி எல்லோரும் சொன்ன மாதிரி ஃபுல் ஆஃப் டேலண்ட், பண்டில் ஆஃப் டேலண்ட். நைஸ் ஒர்க்கிங் வித் யூ ரோபோ. அப்புறம் கேமராமேன், இதான் ஃபஸ்ட் டைம் நான் ஒர்க் பண்ணுறேன் கணேஷ்கிட்ட. நமக்கு சுத்தமாக ஐடியா இல்லை, ஆனால் வேறு ஏதோ படம் சொன்னாங்க, அதை பார்த்து நான் நல்லா பண்ணியிருக்காரு. எனக்கு ஃபஸ்ட் இடத்துல ஒரு க்ளோஸாக பார்த்து நான் சூப்பர் கணேஷ், இன்னும் நிறைய பெரிய பெரிய படங்கள், ப்ரில்லியன்ட் ப்ரில்லியன்ட் கணேஷ், அவர் டன் அ வண்டர்ஃபுல் ஜாப். நல்ல கேமராமேன், வெரி ஃபாஸ்ட். அது அப்புறம் அந்த கதை கேட்டு எதுதோ பண்ணணும் இல்லை, கொஞ்சம் கேள்வியெல்லாம் கேட்டு சார் இப்படியே என்ன அது அது வேணும். அந்த இந்த கேமராமேனுக்கு இன்வால்மெண்ட் இருந்தால் தான் அந்த கேள்வி அதெல்லாம் வரும். அந்த இன்வால்மெண்ட்டோடு பண்ணார் கணேஷ். தேங்க்யூ கணேஷ், வண்டர்ஃபுல் ஜாப். அது மாதிரி ப்ரொடியூசர் சார் வந்து சக்தி ஃபிலிம் ஃபேக்ட்ரியோட இந்த டீமோடு போகிறது இட்ஸ் லைக் ஒரு பெரிய பலத்தோடு போகிற மாதிரி இருக்குது. தேங்க்ஸ் டு சக்தி ஃபிலிம் ஃபேக்ட்ரி. அண்ட் அபிராமி அவங்களோட நான் அப்போது சார்லி சாப்பிளின் ஃபஸ்ட்டு அடிக்கும் போது சின்ன பொருளாக இருந்தாங்க, திடீர்னு அப்படியே அந்த மாற்றம் ப்ரில்லியன்ட் ஆகிட்டாங்க, ப்ரில்லியன்ட் ஆக்ட்ரஸ் ஆகிட்டாங்க. அது எனக்கு ரொம்ப அதிசயமாக இருந்துச்சு. அவர் சொன்ன மாதிரி அந்த அஸ்டண்டை சொன்ன மாதிரி லைட்டிங் கூட அந்த ஆள் என்னென்ன இல்லை ஷேடோ படுது அப்படின்னா, ஐயோ என்ன இவ்வளோ ப்ரில்லியண்ட்டாக இருக்கீங்க, ப்ரில்லியன்ட் ஆக்ட்ரஸ். அண்ட் எந்த கேரக்டர் கொடுத்தாலும் அப்படியே சரியாக வந்தோமா பண்ணோமான்லாம் போயிட்டுருக்க மாட்டாங்க. அதில் நல்லா அவங்களுக்கு இன்வால்வ் பண்ணி இன்ட்ரெஸ்ட் எடுத்து தன்னால் இந்த படத்துக்கு என்ன கொடுக்க முடியுன்றத அதை பண்ணியிருக்காங்க. ப்ரில்லியன்ட் இவா, ட்ரூ குட். அப்புறம் மேடனா அவங்க வெரி சைலண்ட் தான், பட் வெரி ப்ரில்லியன்ட் ஆல்சோ. அவங்களும் எல்லா கேள்வியெல்லாம் கரெக்டாக உள்ளுக்குள்ளேயே அவங்களே கேட்டுக்கிட்டு பேசிப்பாங்க, இது ஏன் இப்படி என்ன இது அப்படின்னு. உடனே அவங்க அவங்களுக்கு ஆன்சர் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் திருப்பி ஒரு க்வெஸ்சன் கேட்பாங்க, அதுக்கப்புறம் டைரக்ட் கிட்டே போய் என்னன்னு கேட்பாங்க. அந்த மாதிரி வெரி ப்ரில்லியன்ட் மேடம்னா, நைஸ் ஒர்க்கிங் வித் யூ, ஐ என்ஜாய்ட் இட். அதே மாதிரி இன்னொரு ரெண்டு பொண்ணுங்க இருக்காங்க, அபிராமி, அவங்க பேர் அபிராமி, அவங்களுக்கும் மரியான்னு ரெண்டு பேர் இருக்காங்க. தே ஆர் ஆல்சோ டன் எ வண்டர்ஃபுல் ஜாப். அப்புறம் ஃபைட் மாஸ்டர் இல்லை, ஏன்னா இந்த டெட் பாடியோடு இருந்து பண்ணும்போது அந்த ஃபைட் எல்லாம் உங்களுக்கு தெரியும், எதுவும் பண்ணக்கூடாது, பட் ஃபைட்டை நம்ப வைக்கணும். ரெண்டு பேருக்கும் அந்த ரெண்டு பேர் பண்ணியிருக்காங்க, ஒன்று மேத்யூ மேத்யூ, இன்னொன்று நம்ம தினேஷ் சார் பையன், நம்ம தினேஷ் சார் ஆக்டர் தினேஷ், தளபதி தினேஷரோட பையன். அவர் கிளைம ப்ரில்லியண்ட், ப்ரில்லியண்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அண்டு சார் ராஜன் சாரோட ப்ரொடக்ஷன் சூப்பர், அவங்க டீம் வெரி குட். எல்லாருக்கும் நன்றி. ஜாலியா ஜிம்கானா 22nd நவம்பர் ரிலீஸ் ஆகுது, பாருங்கள். அதே மாதிரி பத்திரிகையாளர்களோட ஒற்றுமை எனக்கு ரொம்ப பிடிச்சிது, அதே மாதிரி நாங்களும் இருக்கணும்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக அவர் சொன்னார் ஜெகதீஷ், எனக்கு க்வெஸ்டினை கேட்டுட்டு அதான் இல்லை, ஆக்சுவலாக எனக்கு இப்போ தான் தெரியும் ஜெகதீஷ் சொல்கிறார். எல்லாருக்கும் தெரியும், எல்லாருக்கும் தெரியாது ஜெகதீஷ், எனக்கு இப்போ தான் தெரியும் இது எப்படி. சி இப்போது இது நம்மெல்லாம் ஒரு டீம் இல்லைங்களா, நீங்கள் அவருக்கு இவன் பண்ணுறீங்க, இப்போ எப்படி நான் ரியாக்ட் பண்ணுறதுன்னு எனக்கு தெரியலையே, உண்மை தானே இல்லைங்களா. நீங்கள் உங்கள் சைடில் இல்லை, உங்கள் வீட்டில் ஒரு ஒருத்தர் ஏதோ இருந்தால் நான் என்ன இப்போ சொல்கிறது அப்படின்னு சொல்லுங்க.
அதுதான் சொல்றேன் நம்ம. அப்புறம் இல்லையே, நான் வந்து டைரக்டரா மேட்டர்ல சொல்ல மாட்டேன், உங்களை எல்லாரும் எனக்கு பல வருஷமா தெரியும், இல்ல பல வருஷமா தெரியும். அந்த மாதிரிதான் நீங்க நல்லா, நான் சின்ன வயசுல இருந்து பார்த்து பெரியவங்களை பார்த்து, இப்ப நீங்க எல்லாம் சின்ன வயசுல, நான் பெரிய வயசாகி அப்படி பாக்குறேன். இது என்னன்னா கரெக்டு தான், நீங்க உங்க கோபம் வரட்டு அவருக்கு என்னவோ இருக்கும், இது வந்து இல்ல தப்பா நினைச்சுக்காதீங்க, அப்படி ஆரம்பிச்சிருக்கூடாதோ அப்படின்றதுதான் கரெக்டு. பட் அதுக்குன்னு ஒரு தனியா அவரை தனியா கூப்பிட்டு ஏன் இப்படி பண்ணீங்கன்னு அவங்க கிட்ட, இது வந்து நம்ம ப்ரொடியூசர் சார் அவ்வளோ கரெக்டு கரெக்டு கரெக்ட் தானே, இல்லை கரெக்ட் கரெக்டு. சரி கரெக்டு தான், அதுக்கு இல்லை இல்லை கரெக்ட், அதுக்கு ப்ரொடியூசர் என்ன பண்ணுவார் கரெக்ட், அது அவரோட ஃபங்க்ஷன் இல்லையா. இல்ல 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 எதுக்கு பாதிப்பு, நீங்க எல்லாம் நம்ம ஆள் தான், நீங்க எல்லாம் நம்ம சிச்சு அப்படியெல்லாம் நினைக்கிறது நம்ம எல்லாம் நம்ம ஆளுங்க தானேப்பா. சரி ஓகே, உங்க இதுல உங்க ஹீட் ஆகுது எல்லாமே, டைம் டைம் ஹீல் ஓகே தான், எல்லாம் எல்லாருக்கும் தீர்வு இருக்குல்ல எல்லாத்துக்குமே எல்லாம். ஆமா Thank you.